வணக்கம். இந்த வீடியோவில் மஹேந்திரா அர்ஜுன் நோவோவில் 57 HP வண்டியும் நோவோவில் 65 HP வண்டியும் வச்சுருக்காங்க. ட்ராக்ல யூரோ G28 28 மினி டிராக்டர் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு கஸ்டமர் நோவோவில் 65 HP வண்டி வச்சிருக்கோம். இந்த பவர் ட்ராக் வண்டியும் கஸ்டமரோட ஃபீட்பேக் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா. நம்ம பேருங்கண்ணா ஊருங்க. பேர் விஜயகுமாருங்க. சரிங்கண்ணா. கெஞ்சனூர் சத்தியமங்கலம். சரி சரிங்க அண்ணா. எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க? நான் இப்போ ஒரு 5 வருஷமாக இருக்குங்க. சரி சரி சரிங்கண்ணா. ஆமாங்க. நீங்கள் 5 வருஷமாக இந்த ஃபீல்டிங்கன்னா என்னென்ன மாதிரி என் டிராக்டர்லாம் ஓட்டியிருக்கிறீங்க? என்னென்ன வண்டி வச்சுருந்தீங்க? நான் முதல்ல வந்து 575 வச்சுருந்தாங்க. சரி சரிங்கண்ணா. அப்புறம் ஒரு 10 வருஷம் கேப்பு. சரி சரிங்க. இப்போ ஒரு 5 வருஷமாக மறுபடியும் வந்துருக்குன்னுங்களே. ஓ சரி சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா. பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் அர்ஜுன் நோவோ 605DI 65 வச்சுருக்கிறீங்கண்ணா, பெரிய வண்டி இல்லைங்க. ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதர் பிராண்டில் ஜாண்டீரு, நியூ ஹாலண்டு இது மாதிரி வேறு டிராக்டர்ஸ் இருக்குங்க. ஆமாங்க. நீங்கள் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த மஹேந்திரா சூஸ் பண்ணி எடுத்ததுக்கு காரணங்க? அது நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஃபஸ்ட்டில் மஹேந்திராவில் தான் இருந்தோம். சரி சரிங்கண்ணா. அப்புறம் சரி நாங்கள் எங்களுக்கு வந்து மற்ற வண்டி எதுவுமே தோணலை. சரி சரிங்க. சரி மஹேந்திராவே போய்க்கலாம் சரி அப்படின்னு போட்டு மகேந்திரா கொண்டுங்க. சரி சரி சரி. மெயினாக நம்ம ஏரியாவில் எந்த மாதிரியான உழவு ஓட்டுறாங்க, எந்த மாதிரி ஃபீல்டுங்க? நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வாழை அதிகமாக ஓடுறதுங்க. ஓ சரிங்கண்ணா. அப்புறம் 5 கலப்பை. சரி சரிங்க. இதுக்கு தான் வைங்களே. சரி சரிங்க. ஏரியா பக்கம் பார்த்தீங்கன்னா மண் எந்த மாதிரியான இதுங்கண்ணா? களிமண் அது மாதிரி? களிமண்ணும் இருக்குங்க. சரி சரிங்க. ஜல்லியும் இருக்கும். சரி சரிங்க சரிங்க. எல்லாம் கலந்துருக்குன்னு வைங்களேன். அது 3 விதமான மண்ணாக கலந்துதான் இருக்கும். சரி சரி சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இந்த வண்டி எத்தனை மணி நேரம் ஓட்டியிருக்குங்கண்ணா? இது இப்போ ஒரு 5600 மணி நேரம் ஓடி இருக்குங்க. ஓ சரி சரிங்க சரி. ஆமாங்க. இந்த வண்டி என்னென்ன யூஸ் வச்சுருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வாழையெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தேங்க. சரி சரிங்கண்ணா. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா தான் 2 வண்டி விடுவோம். ஓ சரி சரி. இல்லைன்னா இது வந்து 5 கலப்பை டெய்லரு. சரிங்க. இந்த டிஸ்க்கு. சரி. இந்த மாதிரி இதுக்காக மாதிரி விட்டுனுவீங்களே. சரி சரிங்க. ஏன்னா வாழை ஓட்டும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் பெரிய வாழையாக இருந்தால் கொஞ்சம் அனுத்தும். ஓ சரி சரிங்க. அதுக்காக ஏன் வண்டி நோவடிக்கணுங்கிறக்காக சரி இது நிறுத்திட்டுங்க. ஓ சரி சரி. ஆமாங்க. வாழைக்கு மைலேஜ் எப்படிங்கண்ணா? வாழைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஓரளவுக்கு போகுங்க. சரி சரிங்க. ஆனால் போகிற அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குங்க. ஓ சரி சரிங்கண்ணா. ஆமாம். அதிகபட்சம் எந்த லெவலுக்கு போகுங்க? குறைஞ்சபட்சம் எப்படிங்க போங்க? ஒரு 7-7.5 வரைக்கும் போகுங்க. 7.5 வரைக்கும். ஆமாங்க. சரி சரிங்க. ஆமாங்க. இப்போ 5000 மணி நேரம் ஓடி இருக்குதுங்கண்ணா. ஆமாங்க. உங்களுக்கு இன்ஜினில் ஏதோ பிரச்சனை அது மாதிரி ஏதோ வந்து? இது வரைக்கும் எதுவும் இல்லைங்க. கம்பெனி சர்வீஸ் தரேங்க. சரி சரி. இன்னும் இது வரைக்கும் பெரிய செலவுன்னு எதுவுமே பண்ணலீங்க. சரி சரி. இது வரைக்கும் குட் கண்டிஷனில் தான் ஓடிட்டுருக்கு. சரி சரி சரிங்க. ஆனால் இப்போ இந்த வண்டி அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க? அதிகபட்சம் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் ஓட்ட மாட்டோம், பகல் மட்டும். எப்படியும் ஒரு 10 மணி நேரம். 10 மணி நேரம். 10 மணி நேரம் ஓடும். அப்படி ஓட்டும்போது இந்த சூடுங்க அது வராதுங்க. டெம்பரேச்சர் இதெல்லாம் எதுவுமே ஏறாது. சரி சரிங்க. ஓட்டுறக்கே எல்லாம் எப்படி? எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரி சரிங்கண்ணா. சரி. இப்போ ஒரு ரொட்டாவேட்டர் ஒரு ஏக்கரா ஓட்டுதுனாங்கன்னா கவரேஜ் எல்லாம் எப்படி இருக்குங்க? அது பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளாட்டாக இருந்துச்சுனாக்குங்க. சரி. 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம். சரி சரி சரிங்க. அதிகபட்சம் 1.5 மணி நேரம் ரொட்டாவேட்டர் ஓடுங்க. சரி சரிங்க. புழுதியாக இருந்தால் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் சேர்ந்தாங்க. சரி சரிங்க. 5 கொத்துக்கு எப்படிங்கண்ணா? 5 கொத்துக்கு 1.5 மணி நேரங்க. 1.5 மணி நேரங்க ஒரு ஏக்கரா. சரிங்க. அதுக்கு மைலேஜ் எல்லாங்கண்ணா எப்படிங்க? அதுக்கு மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 போங்க. சரி சரி சரிங்க. 4 போங்க கலப்பிக்கு. சரிங்க. ஆமாங்க. இப்போ டெய்லர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரோட் ரன்னிங் எல்லாமே ஓடுறீங்க. ஆமாங்க. அதுக்கெல்லாம் எப்படிங்கண்ணா பரவாயில்லைங்களா மைலேஜுங்க? சின்ன வண்டிகளுக்கு இது கொஞ்சம் அதிகமாக தான் போகுங்க. சரி சரி. ஆனால் எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் பார்க்கும். எந்த ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்டு தூக்குது அப்படிங்கிறக்காக. சரி. இப்போ எல்லாமே இதுதான் இது மாதிரி என்ன போயிட்டாங்க. சரி சரி. அப்புறம் நம்மளும் அதுலேயே ஓட்டிகிட்டு இருக்குன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரிங்க. ரோட் ரன்னிங் மைலேஜ் எல்லாம் எப்படிங்கண்ணா? பரவாயில்லைங்க, நல்லா இருக்குங்க. சரி சரி சரி. நம்ம சேனலில் முதலே பார்த்தீங்கன்னா இந்த 57 HP வண்டி 65 HP ரெண்டுமே ஹெவியான வாழை ஓடிச்சுங்க. ஒரே ஃபீல்டில் ஓடிச்சு. அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 65லேயும் பார்த்தீங்கன்னா டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் போட்டுருக்கோம், ரோட் ரன்னிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போங்கண்ணா மஹேந்திராவில் 65 HP 655 மாடல் வச்சுருக்கிறீங்க. ஆமாங்க. நோவோங்க. ஆமாங்க. இது என்ன 57க்கு அப்புறம் இது எடுத்துருக்குதுங்கண்ணா? ஆமாங்க. அதுக்கப்புறம் எடுத்துருக்கு. இது என்ன பர்பஸ்க்காக எடுத்தீங்கண்ணா? இது வந்து வாழைக்குன்னு எடுத்ததுங்க.
சரி சரி சரிங்க. மெயினாக வந்து இது வாழை தான் ஓடுதுங்க. சரி சரிங்க. ஆமாங்க, எப்பேற்பட்ட வாழையாக இருந்தாலும் நம்ம வைக்கிற ஆர்பியும் முக்காராமல் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஓ சரிங்க. ஆமாம், ஹீட்டு வராது, டெம்பரேச்சர் வருது இல்லை. சரி சரிங்க. டெய்லரும் யூஸ் பண்ணுறேங்க. சரி சரி சரி. மெயினாக இந்த ரெண்டு தான் இதில் யூஸ் பண்ணுறேங்க. சரி சரிங்க. அப்புறம் ஏதாச்சும் இந்த வண்டி ஏதாச்சும் வெளியே போயிட்டாலும் சரி, எதனா அஞ்சு கலப்பு டிஸ்க்கு இதில் மாட்டுவோம். சரி சரிங்க. பெருசாக வந்து இது வாழை தான் ஓடுதுன்னு வாழை தான் வாழைக்கு தான் வாழைக்கு தான் மெயினாங்க. சரி, அப்படிங்கண்ணா வாழைக்கில் எந்த அளவுக்கு மைலேஜ் போகுங்க, ஏரியா கவரேஜ் எப்படி இருக்குங்க? எனக்கு வாழைக்கு வந்து 6200 போகுதுங்க. சரி சரி சரிங்க. மணிக்கு ஓ சரிங்க. 6200 போகுதுங்க. நான் ஒரு மூணு டைம் செக் பண்ணி பார்த்தேன். சரி, 6200 தான் போகுதுங்க. சரி சரி சரிங்க. ஆமாங்க, அது பரவாயில்லன்னு வைங்களா, எப்போ ஏற்பட்ட வாழையாக இருந்தாலும் சரி சரிங்க. ஆர்பிஎம் உட்காராமல் அப்படியே ஃபினிஷிங் ஜம்னு கொடுக்கும். மைலேஜ் நல்லா பரவாயில்லைங்க. போட்டிருக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் பரவாயில்ல. 57 பார்க்கல, இது ஒன்றுமே பரவாயில்ல. டிரைவர்களே 57 விட இதை தான் விரும்பி கொண்டு ஓட்டுவாங்க. ஓ சரி சரி சரிங்க சரிங்க. இது டெய்லரு ரோட் ரன்னிங்கெல்லாம் போகும்போது டெய்லருக்கு மைலேஜ் எப்படி எந்த ரேஞ்சில் கிடைக்குதுங்க? மைலேஜ்னு பார்க்கும்போது வண்டி பெருசு இல்லைங்களா, கொஞ்சம் ட்ராப் தான் ஆகும். ஓ சரி சரி. ஒரு நாளைக்கு வாழையில் எவ்வளோ மணி நேரம் ஓட்டுவீங்கண்ணா? அதிகபட்சம் 14 மணி நேரமெல்லாம் ஓடி இருக்குங்க. ஓ தொடர்ந்து 14 மணி நேரமெல்லாம் ஓடி இருக்கு. சரி சரி சரிங்க. ஆமாம், அப்படி ஓட்டையில் உங்களுக்கு வண்டி வந்து இந்த சூடாகிறதுங்க, ஓட்டர் டயர்ட்னஸுங்க அது இருக்காதுங்க. சரி சரி, நல்லா ஜம்முன்னு இருக்குன்னுவீங்களே. ஓட்டருக்கு வண்டி ஹீட்டு வர்றதோ டெம்பரேச்சர் ஏறதோ தழுப்பு சங்கடமே எதுவுமே இருக்காதுங்க. சரி சரி சரி, நல்லாயிருக்கும். இப்போங்கண்ணா அஞ்சு கொத்து டெய்லர்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுறத சொல்லியிருக்கிறீங்க. ஆமாங்க. இப்போ கியர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி பரவாயில்லையே தெரியுது? கீர் எல்லாமேங்க பரவாயில்லைங்க, செட்டில் கீருங்க. சரி சரிங்க. இது எவ்வளோ மணி நேரம் ஓட்டியிருக்கிறீங்கண்ணா இந்த வண்டிங்க? இது ஒரு 5 ஓடி வச்சுங்க. சரி சரி சரி. 4800 பக்கம் ஓடி வச்சுங்க. 4800 ஓடி இருக்குங்க. சரி சரி. மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படிங்கண்ணா? இந்த ஆயில் சர்வீஸ் இதெல்லாம் எப்படிங்க? பரவாயில்லைங்க, எல்லாம் பரவாயில்லைங்க. எல்லாம் கம்பெனி சர்வீஸ் தான். கம்பெனி சர்வீஸ் தான். அது அந்த காஸ்ட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை? ஆயில் சர்வீஸ் காஸ்ட்டு அதெல்லாம் பரவாயில்லைங்க, நார்மலாக தருங்க. சரி சரிங்க. இப்போ இது நாள் வரைக்கும் ஓட்டினதில் வைப்ரேஷன், அதாவது வண்டி புதுசாக எடுக்கும்போது எப்படி இருந்தது? அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஜினு அனத்தம் மைலேஜ் ட்ராப்பு அப்படி இது இல்லைங்க. தொடர்ந்து வாழையே தான் அதிகம், வாழை தான் அதிகமாக ஓடுது. சரி சரிங்க. வந்து நீங்கள் சொந்தமாக போட்டதுங்கண்ணா? ஆமாங்க. இந்த டிஸ்க்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. அப்படிங்க, டிஸ்க் அதிகமாக என்னென்ன மாதிரி ஓட்டு, எந்தெந்த வண்டி ரெண்டுலேயுமே ஓட்டுறீங்களா? அப்படிங்க, ரெண்டு வண்டிலையுமே இவனும் ஓடி இருக்குங்க. சரி சரிங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 65 மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்பேஜும் கூட வராதுங்க. சரி சரி சரி. சல்லு சல்லு போகும். மூணு செட்டி இருக்குங்க அடிக்குங்க. சரிங்க. உங்களுக்கு கொஞ்சம் லோடு பிடிக்கி. மூணு டிஸ்க்குங்க? ஆமாங்க, மூணு டிஸ்க் இருக்குங்க. சரிங்க. உங்களுக்கு வந்து இதில் மாட்டிட்டிங்கும் போது உங்களுக்கு ஓட்டுற மாதிரியே தெரியாதுங்க, வண்டி வெறு வண்டி போகிற மாதிரி இருக்கு. ஓ சரி சரி. ஆமாங்க, ஃபுல் டெத் இறங்குங்க. சரிங்க. இப்போ வந்து நீங்களாக டிசைன் பண்ணதுங்கண்ணா? ஆமாங்க, நம்ம வண்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்களாக டிசைன் பண்ணுங்க. சரி சரிங்க. இதுக்கு காஸ்ட் எப்படிங்க, எந்த அளவுக்கு வந்ததுங்க உங்களுக்கு? இதுக்கு காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 1.5 வந்துருக்கும். 1.5 வந்து. சரிங்க. அதாவது பம்ப் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஃபீல்டில் இறங்கினா அதுவே ரொட்டேட் ஆகி அதாவது ஆப்போசிட்டில் போய் இப்படி திரும்பி இறங்கும் போது அதுவே ரொட்டேட் ஆகிக்குங்க. சரி சரிங்க சரி. இதில் பம்ப் ஃபிட்டிங் வேணாலும் போட்டுக்கலாம். சரி சரிங்க. எல்லா ஆப்ஷன் இருக்குங்க. சரி, நான் யோட்டி பார்த்ததில் சரி தேவைப்படலை. சரி, அதனால் அப்படியே விட்டுனுவீங்க. அதிகமாக யூசேஜ் இல்லாமல் மட்டும் நீங்கள் அப்படியே ஓட்டுறீங்க. சரிங்க. இது ஓட்டினா ஏக்கராக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கண்ணா? ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். அஞ்சு மணி நேரம். சரி. மைலேஜ் எந்த ரேஞ்சில் வருங்க? மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போகும். சரி சரி. ஆனால் இப்போ மினி டிராக்டர் யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன மாதிரியான இம்ப்ளிமெண்ட் இதுக்கு யூஸ் பண்ணுறீங்க? மெயினாக எதுக்காக இந்த வண்டி எடுத்துருக்குதுங்க? மெயினாக வந்துங்க வாழைக்காட்டுக்குள்ளே ஒரு ரொட்டாவட்டர் ஓட்டு இருக்கு. சரி சரிங்க. பார் ஓட்டு இருக்குங்க. சரிங்க. அப்புறம் வந்து இந்த பெட் ஓட்டு இருக்குங்க. சரி சரிங்க சரி. இந்த மூணு தான் பண்ணிகிட்ருக்குங்க. சரிங்க. இப்போ இதிலே மகேந்திராலையும் சரிங்கன்னா எல்லாம் நிறைய பிராண்ட் கம்பெனிஸ் இருக்குங்க. ஆமாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான ட்ராக்கில் 28 எடுத்ததுக்கு காரணங்க? ஏன்னா இது திரும்ப பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. ஓட்டுறக்கு எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. சரி சரி சரி. வாழைக்காட்டுக்குள்ளே ரொட்டாவேட்டர் ஓட்டினா எப்படிங்கண்ணா, எவ்வளோ நேரம் ஆகுங்க? மைலேஜ் எப்படி கிடைக்குதுங்க? மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டருங்க. சரி சரிங்க. கொஞ்சம் ஆட இருந்துச்சுன்னா 2.5 போகுங்க. சரி சரிங்க. மற்றபடிக்கு ஒரு 4-5 மணி நேரம் வாழைக்காடு ஓட்டுறக்கு ஒரு ஏக்கருக்கு காட்டை பொறுத்துங்க. ஆமாங்க. சரி சரி. வரப்பு அதிகமாக எல்லாம் ஒரே ஃப்ளாட்டாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு குயிக்காது.
சரி 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 வரப்பு அதிகமாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகும். சரி சரிங்க. இப்போ பாறைலாம் வந்து எத்தனை அடி பார் வரைக்கும் ஓட்டுதுங்கண்ணா? ஒன்றையிலிருந்துங்க எட்டு வரைக்கும் ஓட்டுறங்க. எட்டு வரைக்கும் ஓட்டுங்க. சரிங்கண்ணா. ஓட்டும்போது அந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் இல்லைங்க. நல்லா இருக்கு. சரி சரி. ரோட் ரன்னிங்கெல்லாம் எப்படி இருக்குது? ரோட் ரன்னிங் ஜம்முன் இருக்குங்க. சரி சரிங்க. ஸ்பீடு எல்லாமே நல்லா இருக்கும். பரவாயில்லைங்க. சரி சரிங்க. இந்த ரோட் ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ் பார் கலப்பை ஓட்டிருக்கீங்க, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் வீடியோ முடிஞ்சுமே பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வாழக்காட்டுக்குள்ளே ரெட்டாவட்ட பர்ஃபார்மன்ஸ் ஓட்டிருக்கலாம். நோவோ 650 வந்து டிஸ்க் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஆனால் இப்போ இதில் வந்து வாழை ஓட்டினா தான் சொன்னீங்கண்ணா. ஆமாம். எப்படிங்கண்ணா சொல்றது? கொஞ்சம் இது சொல்லுங்கள். பாக்கு தோப்புக்குள்ளீங்க முழு வாழையவே 8 மணி நேரம் ஓடிச்சுங்க. வாழையவே அப்படியே? ஆமாம், முழு வாழையவே ஓடிச்சுங்க. சரி சரி சரி. ஆமாம், அது நல்லா இருக்குன்னு வைங்களேன். ஆர்பிஎம் அதுக்கு தகுந்த மாதிரி? ஆமாம், வச்சு ஆர்பிஎம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டீசல் போகும். சரி சரி. ஆனால் முழு வாழையை ஓடிச்சுங்க. வாழையை அப்படியே ஓடிச்சுங்க. சரி சரி சரிங்க. சரி, கம்பெனிக்காரர் கேட்டேன். சரிங்க, ஓட்டுங்க பார்க்கலாம் நாங்கள். சரிங்க. சரி பார்த்தோம். சரிங்க. 8 மணி நேரம் அருமையாக ஓடிச்சுங்க. டெம்பரேச்சர் ஏறல. சரி சரி சரி. நார்மல்லையே நல்லா ஓடிச்சுன்னு வைங்களேன். சரி சரி. ஆமாம், பப்பாளியும் ஓடிச்சுங்க. ஓ சரி சரி சரிங்க. பாக்கு தோப்புக்குள்ளே பப்பாளி நடவணி இருந்தாங்க. சரி சரி சரிங்க. பப்பாளியும் ஓட்டணும். பப்பாளியும் நல்லா பெருமரம் தானுங்க. சரி சரி. அதையும் நல்லா நீட்டாக ஒரே ஓட்டில் ஃபினிஷிங் கொடுத்து. பரவாயில்ல. சரி சரி சரிங்க. ரொட்டாவேட்டரில் எப்படிங்கன்னா மைலேஜ்? ரொட்டாவேட்டர் நீங்கள் என்ன இதுக்கு முன்னாடி வேறு ரொட்டாவேட்டர் வச்சுருந்தீங்களா எப்படிங்க? இல்லைங்கண்ணா, நம்ம வந்து ஜம்போ டெஸ்க் 2 தாங்க. ஓ சரி சரிங்க. ஆமாம். கத்தி தெய்மானா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆனால் கத்தி வந்து அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தாங்க. ஓ சரிங்க. களிமண்ணுக்கு போனால் அது ஒரு மாதிரி தெய்யுங்க, ஜல்லிக்கட்டுக்கு போனால் அது ஒரு மாதிரி தெய்யும். சரி சரி சரி. அதை வந்து இதை சொல்ல முடியாது. கரெக்டாக சொல்ல? ஆமாம் கண்டிப்பாக. சரி சரி சரிங்க. ஆனால் மற்றபடி மைலேஜ் எல்லாம்? மைலேஜ் வெறுங்காட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 போங்க. சரிங்க. அப்புறம் உங்களுக்கு வாழைக்கு போனால் அப்புறம் 6-6 போங்க. வா இதா 65. ஆமாம் சரிங்க. டஸ்கரு அந்த இப்போ ஓடின வரைக்கும் எந்த விதமான வேலைகள் அது மாதிரிலாம் உடைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இது வரைக்கும் எதாவது இல்லைங்க? எதாவது? சரி சரி சரிங்க. பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க. வாழைக்கு வெறுங்காட்டுக்கு எல்லாத்துக்கும்? எல்லாத்துக்கும் பரவாயில்லைங்க. சரிங்க. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்க. உங்களுக்காக எங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. சரிங்க.